உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 28/10/2023, 29/10/2023, 30/10/2023 இந்த மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட, இதில் அந்த மூன்று நாட்கள்ல 2 நாட்கள் 7 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட போகிறது. மேஷத்துக்கும் துலாம்லையும் சந்திரன் 28 மத்தியானமே வந்து உட்காந்துடுறாரு. அப்போ இந்த சந்திரன் ஆனவர் ராகு குரு இவருடன் இணைந்து குரு வக்ரம், 7ஆம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் கேது என்ற 4 கிரகங்கள், இது ரெண்டும் சமசத்தமா பார்வையில். அடுத்தது சுக்கிரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்து இருக்கிறார், அதோட திரிகோண சந்திப்பு மேஷத்திலிருந்து. சந்திரன் ராகு குரு இவர்கள் சுக்கிரனோட சந்திப்பு, சூரியன் புதன் செவ்வாய் கேது இவர்கள் சனியோடு சந்திப்பு, சனி ஆட்சி வக்ரம். இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் ஒரு இணைவுக்குள் வருகின்றன. இத மாதிரிலாம் ரொம்ப ரேர் வர்றது. இப்படி வரக்கூடிய இந்த வேளையில ஒரு ராகிக்கேது பெயர்ச்சியும் ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதாவது ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா கூட பெரிசா ஒன்னும் பாதிப்பு இருக்காது. ஆனா சந்திர கிரகணம், மனோகாரகன் போய் ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது, ராகு போகக்காரகன், குரு என்பவன் போன ஜென்ம கர்மாவை சொல்லிக்கொண்டே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணி நம்மள ஒரு ஷேப்புக்காக இந்த ஜென்மத்துல கரெக்டா நட அப்படின்னு தண்டனையை கொடுத்து நேர்வழிப்படுத்தக்கூடியவன். சனி தண்டனையை கொடுத்து கொடுத்து வச்சு செய்வான், தெளிய வச்சு தெளிய வச்சு. ஆனா குரு கம்ப்ளீட்டா பிரச்சனையை கொடுத்து போன ஜென்ம கர்மாக்களை எல்லாம் கழித்து நல்வழிப்படுத்துவாரு. அப்ப நமக்கு அது புரிவதற்கு ஒரு தன்மையை அங்க குரு கொடுத்துரும். ஸோ இத மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு ராகிக்கேது பெயர்ச்சி என்பது அவ்வளவு நல்லது இல்லை. நாட்டுக்கும் நல்லது இல்லை, நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எதுல கவனமா இருக்கணும், அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று, ரெண்டாவது, இந்த 3 நாட்களும் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல கொடுத்தா எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் படிக்க தெரியாது, ப்ரொனன்சியேஷன் தப்பா போயிடுச்சுன்னா அர்த்தம் அதார்த்தமாக மாறிவிடும். அதனால அது அனர்த்தமா மாறாமல் இருப்பதற்காக நான் சுத்த தமிழ்லயே கொடுத்துருக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ஏன் நம்ம துர்காவை எடுக்கிறோம் அப்படின்னா, ராகுகேதுகள் பிடியில் இருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு துர்க்கையானவள் வந்து நிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, மனோகாரகன் சந்திரன், சந்திரனின் அம்சம் அம்பா, அதனால்தான் முழு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கெல்லாம் சந்தன காப்பு குங்கும காப்பு அப்படியெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம். சந்திரன் தாய்க்கு உரியவள், அதனால அவளை பிடிக்கும் பொழுது அப்படி வெறும் தாயா இருக்கக்கூடாது. தாயானவள் நம் தவறு செய்யும் பொழுது நம்மளை நம்ம ஆபத்துக்கள் வரும் பொழுது ஒரு அன்னையானவள் அமைதியாக இருக்கிறவள், அப்பொழுது அவர் துக்காவாக அவதாரம் எடுப்பார். கண்ணகி ரொம்ப அமைதியானவள், கணவனுக்கு கணவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அவ அப்படியே தேவியாக, துர்கா தேவியாகத்தான் போய் நின்னா பாண்டியன் சபையில. அதாவது வீட்டை விட்டு வெளியில வராம இருந்த ஒரு பெண் ஒரு ராஜசபையில் போய் அவ்வளவு பேருக்கு முன்னாடி வாயில் எல்லாம் தள்ளிவிட்டு போகிறாள் என்றால் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த காலகட்டத்துல துர்காவை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் ராகு பிடியில் மாட்டும் பொழுது ராகுவும் கேதுவும் சென்று அன்னையவளை துர்கா தேவியை வழிபாடு செய்கின்ற இருக்கக்கூடிய வேளையில் அந்த அன்னையை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும். அந்த 3 நாட்களும் காலையிலயும் சாயந்தரமும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம். நீங்க எங்கேயும் கோயிலுக்கு கூட போக வேண்டாம், வீட்டை பூஜை ரூம்ல விளக்கேற்றி வைத்து நீங்க காலையும் சாயந்தரமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக சிறப்பு. அதே வேளையில நீங்க சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையிலேயே வந்து தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாம அன்று முழுவதும் அன்று இரவும் எரியற மாதிரி
ஃபுல்லாக தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனைகள் ஆனது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும். அதனால 28ஆம் தேதியாவதும் நீங்கள் சனிக்கிழமை காலையில் ஏற்றக்கூடிய தீபம், கிரகணம் வந்து அன்று 2:24 தான் முடியுது. சன் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் வரைக்கும் எரியற மாதிரி அப்பப்போ பார்த்து எண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க. இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு இல்லைனா கூட ஒரு பெரிய அகல் விளக்கு மடல் வாங்கி வீட்டில் வச்சு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. பெரிய அகலை வாங்கி எண்ணெய் ஊற்றி, ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய எந்த ஒரு கெட்ட சக்திகளும் எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராது. அதனால தான் துர்க்கையானவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன மாதிரி பலன் தருதுன்னு அதை நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சந்திர கிரகணத்தோடு ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அதனால் அந்த துர்க்காவுக்கு உரிய அந்த பாடலை துர்கா அஷ்டமியாக இருக்க அஷ்டகமாக இருக்கக்கூடியதுடைய தமிழ் வர்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பாடும் பொழுது அந்த 16 கைகளோடு தேவியானவள் தன்னை அணைத்து நமக்கு நல்லருள் செய்வாள். சரிங்களா? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி இந்த காலகட்டங்கள் எந்த இடம் உங்களுக்கு வந்து அவஸ்தைகள் வரும், எப்படியெல்லாம் உங்க மனோபாவம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொரு ராசியா பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இல்லதாக சூரியன் புதன் செவ்வாய் கேது 4 கிரகம் வந்து உட்கார போகுது. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலதான் குரு ராகு சந்திரன் இவர்களோடு இணைவோட ஒரு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகள்ல கொஞ்சம் அதிகமாக பாதிப்பை தரக்கூடிய 3-4 இடம் உங்களுக்கு தான். ஏன்னா அந்த கடகம் சிம்மம் இது ரெண்டு அதிக பாதிப்பை தரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மேஷம், அதுலதான் கிரகணமே இருக்குது. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா துலா ராசி, சூரியன் நீச்சமாக கூடியவராக இருக்கிறார். ஆனா உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு பாதகாதிபதியோட பரிவர்த்தனை ஆகி உட்கார்ந்துருக்காரு சுக்கர பகவான். உட்கார்றவரு சுயசாரம் ஏறி உட்கார்ந்திருக்காரு. திரிகோண சந்திப்பில் அவருடைய பகையாக இருக்கக்கூடிய குரு வக்ரமாயி அவரோட திரிகோணம், ராகு சந்திரனோட திரிகோணம், சந்திரனுக்கு சூரியனுக்கு இது ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி சுக்கரன். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்க ராசியில தான் பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்குள் சூரியன் புதன் செவ்வாய் இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கேது செவ்வாயோடைய சார ஏறி உட்கார்ந்துட்டாரு. உங்க ராசிக்கு மாரகாதிபதி, அப்ப பாருங்க பாதகாதிபதியோட பரிவர்த்தனை மாரகாதிபதியோட வந்து மாதகாதிபதியோடைய நட்சத்திர சாரம் ஏறி கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசிக்கு பகை கேது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு பகையான ஒரு குருவோட திரிகோண சந்திப்பு உங்க ராசி அதிபதி போய் வேதகன் வீட்டுல, இதுதான் உங்க நிலைமை. ஆனா உங்க ராசிக்கு மிக மிக நல்ல உச்சமாக கூடிய நல்லது செய்யக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்துல ஆட்சி வக்ரம், சுய புத்தி குழந்தைகள், ராகுவோட வர பார்வை சனி பகவானுக்கு, சனியின் பார்வை ராகுக்கு, இதுல நடக்குது இந்த கிரகணம். இதுதான் நிலைப்பாடு. அப்ப 1, 5, 7 இந்த இடங்கள் உங்களுக்கு 11. சோ இந்த இடத்துல 5, 7 உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட, 11 மற்றவங்களுக்கெல்லாம் லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட, இப்பொழுது இந்த பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் கொஞ்சம் படுத்தி எடுக்கும். சரிங்களா? அதுவும் பர்டிகுலராக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு, அது யோக நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். சரிங்களா? யோக நரசிம்மரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் நல்லது ஒரு பலன் கிடைக்கும். லக்ஷ்மியை மடியில வச்சுக்கிட்டு அப்படி யோகத்தோட இருக்கக்கூடியவராக இருக்கணும் அந்த நரசிம்மர். சரிங்களா? அப்படி அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யணும். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தினுடைய தெய்வமே நரசிம்மர், நரசிம்மருடைய நட்சத்திரம் சுவாதி. அதனால இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 கிரகம் அந்த ராசியில வந்து உட்காருது. அப்படி உட்காரும் பொழுது ஒருத்தர் சூரியன், புதன் நட்பு தான் ஏன்னா பாக்கியாதிபதி, ஆனா செவ்வாய் மாரகாதிபதி, பாதகாதிபதி மாரகாதிபதி ஏறி உட்காரும் பொழுது என்னதான் சுவாதி நட்சத்திரம் மிக நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலுமே என்ன செய்யும் அப்படின்னா வேற வேற இதுல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து அது பெரிய பிரச்சனைய நீங்களே இழுத்து விட்டுக்குவீங்க. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, காலையில கிளம்பி சண்டைக்கு போடுவேன், திரும்பி வரும் பொழுது
அருவாலோட ஒருத்தர் எட்டிட்டு வரணும்னு, அது வெறும் சண்டையில பேசி முடிச்சிருக்கலாம். சமாதானத்துக்கு நீங்க போய் நீங்க கொலை பண்ற மாதிரின்னு ஒரு கதை இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க இதுல வந்து சுவாதியில உட்கார்ந்துருக்காரு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம், ஏன்னா சித்திரை 3-4 பாதம் உங்க ராசியில தான் இருக்குது. இவர்கள் முதல்ல சுவாதி நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும், அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். விசாகம் அங்க 1, 2, 3 பாதங்கள் இருக்குது, அதுல ஒண்ணு பெரிய பயம் கிடையாது. ஆனா இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 7 இடத்துக்குள்ளார சந்திர கிரகணம் இருக்கிறதுனால உங்களை புரிஞ்சிக்காம கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், அது நேற்று கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, இல்ல இப்ப கல்யாணம் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற இடத்துல நிறைய விவாதங்கள், சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் வர வந்து மனவேதனை வரும். இல்லாட்டி சண்டையே இல்லாம யாராவது ஒருத்தர் அமைதியா மனவேதனையோட இன்னும் புரிஞ்சுக்காம படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு மனசுக்குள்ளேயே வேதனைகள் பட்டுக்கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு அந்த மனவேதனையே உங்களுக்கு தரும், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுனால் ஏதாவது அந்த முடிவு தவறா போய் அதனால் நஷ்டம், மன நஷ்டம், பொருள் நஷ்டம், இல்ல அலைச்சல், ஏதோ ஒண்ணு, இந்த 3 ஆனாலுமே நஷ்டம்தான். பொருளாதாரம் மட்டுமே நஷ்டம் இல்லை, நம்ம அலையிறது இல்ல, நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. யாருக்காவது நம்ம நண்பருக்கு செஞ்சிருப்போம், அதை புரிஞ்சிக்காம செய் நன்றி மறந்துருப்பாங்க, அது நமக்கு ஐயோ இவ்வளவு உழைச்சோமே அது நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த மன கஷ்டம் உங்களுக்கு வருவதற்காக இருக்கலாம். பொருள் நஷ்டம் இல்ல பொருள் கஷ்டம் ஏதோ ஒண்ணு. சோ இதுல ஏதாவது ஒண்ணுத்துல மாட்டிக்கிட்டு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஆட்சி வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒண்ணு கொடுப்பாரு, நிறைய தடைகளை கொடுப்பாரு. உங்க முயற்சிகளில் நிறைய தடைகள் கொடுப்பாரு. பிள்ளைகள் ரொம்ப தாமதமா செய்கிறது, பிள்ளைகளுடைய நடவடிக்கை, பிள்ளைகள் எழுத்து பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 3 நாட்கள் இருக்கும். ஏன்னா அதை இவ்வளவு நாள் நீங்க பெருசு பண்ணிருக்க மாட்டீங்க, இப்ப பண்றதுக்கான காலகட்டமாக இருக்கும். வேலை செய்கின்ற இடத்தில் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. மேலதிகாரிகள் வந்து கரெக்டா பேசிக்கிங்க, 1-2 கம்யூனிகேஷனை கரெக்ட் பண்ணிக்கிங்க, இது ஒண்ணு. ஏன்னா 10 அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் போய் கிரகணத்துல மாற்றாரு. சோ அப்ப அவர்களுடைய அவர்கள் வேலையை உங்க தலையில கட்டி விட்டு நீங்க புலம்பிக்கிட்டே அந்த வேலையை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும், இல்லையா? முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ரமணி துளாராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி சித்திர நட்சத்திரக்காரங்க ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இருங்க. சொந்த தொழில் பண்றவங்க முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இந்தந்த வேலை இப்ப டிஸ்பேச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலை நடக்குதான்னு மட்டும் மேற்பார்வையில அப்படியே போயிட்டே இருங்க. இல்லாட்டி சொந்த தொழில் பண்றவங்க வேற வழி இல்லாம ஆளுங்க வரமாட்டாங்க, நீங்க இறங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும். ஏன்னா இந்த கஷ்டத்தை எல்லாம் தான் கொடுக்கும் நமக்கு, இவ்வளவு இருந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோமே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். தாய் தந்தை இந்த இவர்கள்ல வந்து தந்தையினுடைய உடல் ஒண்ணு பெருசா படுத்தாது, சரிங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் அத மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு தந்தைக்கு இருக்குது. தாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு கொஞ்சம் கால் வலி, இந்த வலிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, இல்ல இடுப்புக்கு கீழே கால் வலி இவையெல்லாம், இல்ல கால் ஒரு சுளுக்காக ஏற்பட்டு அந்த மாதிரி வலி இதையெல்லாம் இருப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க, சரிங்களா? சரி, இந்த காலகட்டங்கள் இனிமையான சொற்களை கூறி உங்க நாவில இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்படி இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, நான் சொன்னல நரசிம்மர் அப்படின்னா நீங்க வந்து நரசிம்மரை வழிபாடு செய்யணும்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஓம் நரசிம்மா நமக அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், கூப்பிட்ட குரலுக்கு அன்புக்காக தூணை உடைத்து கொண்டு வந்தவர், அப்படிப்பட்ட நரசிம்மருடைய அவதாரம். அவரை இதயத்துல அவருக்கு அவருடைய நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாமமானது அவருடைய இதயத்தை இலக்காக அந்த இலகுவாக ஆக்கி அவருடைய தாமரை பூவாக இருக்கக்கூடிய அவருடைய பாதங்கள்ல அவருடைய நாமங்களை எல்லாம் நீங்க ஒவ்வொரு மலராக நினைத்து கொண்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு அருள் ஊற்று அந்த தெய்வத்தினுடைய இதுல இருந்து ஊறி உங்களுக்கு நல்லது பண்ணும், அப்படி ஒரு தன்மையை இறைவன் தருவான்.
துர்காவை வழிபாடு செய்யுங்க, ஸ்லோகம் கொடுத்துருக்க விடாம இந்த மூணு நாட்கள் காலை மாலை சொல்ல சொல்ல கண்டிப்பாக எப்பேற்பட்டதை இருந்தாலும் அரக்கர்களை எல்லாம் அழைத்து இந்த உலகுக்கு நல்வழிப்படுத்தல்வள் நமக்கு செய்யாம இருப்பாளா? கண்டிப்பாக செய்வா. அதனால இறையர்களோடு சேர்ந்து நீங்க ஒன்று இணைந்து பொற்பாதங்களை வணங்கி வழிபாடு செய்து கொண்டே இருங்க, இறைவர் உங்களோடு இருக்கட்டும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த சந்திரகிரண காலகட்டங்களில் கிரகங்கள் சேர்வு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 6-12 ராகும் கேதும் பெயர்ச்சி ஆவார் உங்களுக்கு, 6-12 இடத்துக்கும். அதை பத்தி அடுத்த பதிவுல நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.